ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலையை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள 3803 காலி படையிலங்க நிரப்புவதற்காக தமிழக அரசு சார்பாக ஒரு சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா முழு விவரம் தான் இந்தியிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இதுதான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் 23502 முழு நேர நியாய விலைக் கடைகளும், 9639 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் ஆக மொத்தம் 33141 நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நியாய விலைக் கடைகளில் 31/12/2021 தேதியில் 3176 விற்பனையாளர் பணியிடங்களும், 627 கட்டுநர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் பணியாளர்களை தேர்ந்தெடுத்து காலி பணிகள் நிரப்புவதற்கு தனியே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 31/12/2021 கணக்கெடுப்படி 3176 சேல்ஸ்மேனுக்கான வேகன்சி இருக்குது, அதேமாரி 627 கட்டுநருக்கான வேகன்சி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 3803 காலி பணிகளை வந்து பார்த்தோன்னா நிரப்ப போகிறாங்க. அதுவும் வந்து மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையங்கள் மூலம் நிரப்ப போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சியாக பிரித்து கொடுத்து அந்தந்த மாவட்டங்களிலே உங்களுக்கான வேலையை இப்போ வந்து எடுத்துக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தான் அவங்க மாவட்ட ஆள்சேர்ப்பு மையம் மூலமாக நிரப்பதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில் நீங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணி ஒரு சில பேர் இன்டர்வியூக்கு வந்து போயிருப்பீங்க, அதை வந்து பார்த்தோம்னா ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கடந்த வருஷம் அப்ளை பண்ண ரேஷன் கார்டு ஜாப்புக்கு வந்து பார்த்தா ரத்து செஞ்சுருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே வர ரேஷன் ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 3803 காலி பணி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சிக்கும் தெரிய வரல, அதுக்கான முழுமையான அப்டேட் வந்தால் மட்டும்தான் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்தா 33141 ரேஷன் ஷாப் இருக்குது. இது மூலமாக நிறையா வந்து பார்த்தா, ஸோ நிறைய ஊழியர்களில் வந்து 2-3 ரேஷன் ஷாப்பை ஒரே நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3803 பேர் வந்து இல்லாத காரணத்தால், ஸோ அந்த ரேஷன் கார்டில் இருக்கிற வேகன்சியும் இவங்க தான் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் அவங்களுக்கு வந்து பணி சுமை அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக தான் அவங்களும் வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்க காரணத்துக்காக இப்போதைக்கு தமிழக அரசு சார்பில் இந்த மாதிரி அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ரேஷன் கார்டில் அனைத்து பணிகள் அந்த அனைத்து காலி பணியுமே நிரப்பப்படுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அறிவிப்பு வந்து இன்னும் ஒரு சில மாதங்கள் உங்களுக்காக வெளியேறும். ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஜாப்க்கு நீங்கள் வந்து ரெடியாகவே இருங்க, எப்போனா நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தால் கண்டிப்பாக உங்களை நான் அப்டேட் வந்து பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.